أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நான் ஹஸரத் உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களின் நட்புறிப்பை எடுத்துரைப்பேன். ஹஸரத் உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் பனு அத்தி பின் காப் பின் லோயி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். அன்னாரின் தந்தையார் பெயர் கத்தாப் பின் நுஃபைல். ஓர் அறிவிப்புக்கேற்ப அன்னாரின் தாயார் பெயர் ஹந்தமா பின் ஹாஷிம். இவ்வாறே அன்னாரின் தாயார் அபு ஜஹலுடைய சாச்சாவளி சகோதரி ஆகிறார்கள். வேறு அறிவிப்புக்கு ஏற்ப அன்னாரின் தாயார் பெயர் ஹந்தமா பின் ஹிஷாம். இவ்வாறு அவர்கள் அபு ஜஹலுடைய சகோதரி ஆகிறார்கள். ஆனால் சகோதரி எனும் இந்த அறிவிப்பு அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அபு உமர் கூறுகிறார்கள், அபு ஜஹலின் சகோதரி ஆவார்கள் என்று யார் சொல்கிறாரோ அவர் தவறிழைக்கிறார். இப்படி இருந்திருந்தால் அபு ஜஹல் மற்றும் ஹாரிஸ் ஆகியோரின் சகோதரியாக இருந்திருப்பார்கள். ஆனால் உண்மையில் இவ்வாறு இல்லை. இவர்கள் அவர்கள் இருவரின் சாச்சாவுடைய மகளாவார்கள். இவர்களின் தந்தையார் பெயர் ஹாஷிம். ஹஸரத் உமர் லிலான்ஹு அவர்களின் பிறந்த தேதி தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்கேற்ப ஹஸரத் உமர் லிலான்ஹு அவர்களின் பிறந்த வருடம் வெவ்வேறாக வருகிறது. ஆக ஒரு கருத்து என்னவென்றால், ஹஸரத் உமர் லிலான்ஹு அவர்கள் பெரும் ஃபுஜார் போருக்கு 4 வருடங்களுக்கு முன்பு பிறந்தார்கள். ஆனால் இன்னொரு இடத்திலோ பெரும் ஃபுஜார் போருக்கு 4 வருடங்களுக்கு பிறகு பிறந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த போர் கண்ணியத்திற்குரிய, அதாவது போர் தடை செய்யப்பட்ட மாதத்தில் நடைபெற்றதால், மேலும் இது மிகவும் தீய விஷயம் என்பதால் இது ஃபுஜார் போர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போர் 4 கட்டமாக நடைபெற்றது. 4வது போர் அல் ஃபுஜாருல் ஆசம், அதாவது பெரும் ஃபுஜார் போர் என்று மட்டுமல்லாமல் அல் ஃபுஜாருல் ஆசமில் உஹ்ரா, அதாவது கடைசி பெரும் ஃபுஜார் போர் என்றும் கூறப்படுகிறது. இது குரைஷ், பனு ஹசானா மற்றும் ஹவாசன் ஆகிய கோத்திரங்களுக்கு இடையில் நடந்தது. இன்னொரு கருத்து என்னவென்றால், ஹசரத் உமர் லிலான்ஹு அவர்கள் ஆமுல் ஃபீல் வருடத்திற்கு 13 ஆண்டுகளுக்கு பிறகு மக்காவில் பிறந்தார்கள். ஆமுல் ஃபீல் கிபி 570 ஆண்டாகும். அதற்கு 13 வருடத்திற்கு பிறகு என்ற கணக்குப்படி ஹசரத் உமர் லிலான்ஹு அவர்களின் பிறந்த வருடம் கிபி 583 ஆகிறது. 3வது கருத்து என்னவென்றால், ஹசரத் உமர் லிலான்ஹு அவர்கள் நுபுவத்தின் 6 ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வயது 26. கிபி வருடத்திற்கு ஏற்ப நுபுவத்தின் 6 ஆண்டு கிபி 616 ஆகிறது. அப்பொழுது ஹசரத் உமர் லிலான் அவர்கள் 26 வயதுடையவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் பிறந்த வருடம் கிபி 590 ஆகிறது. 4வது கருத்து என்னவென்றால், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 21 வயது இருக்கும் பொழுது ஹசரத் உமர் லிலான் அவர்கள் பிறந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இவை பல்வேறு கருத்துகளாகும். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்களுக்கு ஏறத்தாழ 21லிருந்து 26 இடைப்பட்ட வயது இருந்தது. ஹசரத் உமர் அலிலான் அவர்களின் புனைப்பெயர் அபு ஹஃபஸ். ஹசரத் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பதர்போர் நாளன்று தமது சஹாபாவிடம் கூறினார்கள், ஹாஷிம் கோத்திரத்தினரும் வேறு சில மக்களும் கட்டாயத்தினால் குரேஷியர்களோடு வந்துள்ளனர். அவர்கள் நம்மோடு சண்டையிட விரும்பவில்லை என்று எனக்கு தெரிய வந்துள்ளது. ஆக உங்களில் யாராவது ஹாஷிம் கோத்திரத்தைச் சேர்ந்த மனிதர் யாராவது ஒருவரை சந்தித்தால் அவரை கொல்ல வேண்டாம்.
மேலும் எவர் அபுல் பக்தரியை சந்திக்கிறாரோ அவர் அவரை கொல்ல வேண்டாம். எவர் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிபை, இவர்கள் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாச்சா அவர்கள், சந்திப்பாரோ அவர் அவரையும் கொல்ல வேண்டாம். ஏனென்றால் இந்த மக்கள் கட்டாயத்தினால் குரேஷியர்களுடன் வந்துள்ளனர். ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் அபு ஹுசைஃபா பின் அத்பா, நாங்கள் எங்கள் தந்தைமார்கள், மகன்கள், சகோதரர்கள் மற்றும் உறவினர்களையோ கொல்ல வேண்டும், அப்பாஸை விட்டுவிட வேண்டுமா? அல்லாஹின் மீதானையாக, நான் அவரை, அதாவது அப்பாஸை சந்தித்தால் வாளால் நிச்சயம் அவரை கொன்றுவிடுவேன் என்று கூறினார். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், இந்த செய்தி ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை அடைந்தது. அப்போது ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஹஜரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹன் அவர்களை பார்த்து கூறினார்கள், அபு ஹஃபசே. ஹஜரத் உமர் அலிலான் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹின் மீதானையாக, ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் என்னை அபு ஹஃபஸ் என்ற புனை பெயரை வைத்து அழைத்தது இதுவே முதல் நாளாகும். ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹின் தூதரின் சாச்சாவின் முகத்தில் வாள் வீசப்படுமா? ஹஜரத் உமர் அலிலான் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், அல்லாஹின் தூதர் அவர்களே, இப்படி சொன்னவருடைய தலையை வாளால் வீசிவிட எனக்கு அனுமதி தாருங்கள். ஹஜரத் உமர் அலிலான் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், அல்லாஹின் தூதர் அவர்களே, இப்படி சொன்னவருடைய தலையை வாளால் சீவிட எனக்கு அனுமதி தாருங்கள். அல்லாஹின் மீதானையாக, அவர், அதாவது அபு ஹுசைஃபா, நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பிற்காலத்தில் ஹஜரத் அபு ஹுசைஃபா கூறி வந்தார்கள், அந்த நாள் நான் சொன்ன அந்த சொல்லின் காரணமாக நான் நிம்மதியாக இருக்கவில்லை. நான் ஷஹீதாக கூடிய விஷயம் எனது இந்த கூற்றுக்கு பரிகாரமாக அமைவதை தவிர வேறு வழியில்லையே என்று எப்பொழுதும் அஞ்சிக்கொண்டே இருந்தேன். ஆக ஹஜரத் அபு ஹுசைஃபா யமாமா போர் என்று ஷஹீதாகிவிட்டார்கள். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஹஜரத் உமர் ரலிலான் அவர்களுக்கு ஃபாரூக் என்ற பட்டத்தை வழங்கினார்கள். இந்த பட்டத்தின் பின்னணி என்னவாக இருந்தது, இது தொடர்பாக அறிவிப்பு கிடைக்கிறது. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களுக்கு ஃபாரூக் எனும் பட்டம் எவ்வாறு வழங்கப்பட்டது என்று நான் ஹஜரத் உமர் அலிலான் அவர்களிடம் கேட்டேன். ஹஜரத் உமர் ரலியல்லான் அவர்கள் கூறினார்கள், ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு 3 நாட்களுக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நான் தற்செயலாக மஸ்ஜித் ஹராமை நோக்கி சென்றபோது அபு ஜஹல் வேகமாக ஏசியவாறு ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றான். பிறகு அவர்கள் ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் செய்த அனைத்தையும் எடுத்துக் கூறினார்கள். ஹஜரத் ஹம்சாவுக்கு தகவல் கிடைத்தபோது அவர்கள் தமது வில்லை எடுத்துக்கொண்டு காபா ஆலயத்தை நோக்கி புறப்பட்டார்கள். குரேஷியர்களின் அந்த வட்டத்தில் எங்கு அபு ஜஹல் அமர்ந்திருந்தானோ அங்கு அவனுக்கு முன்னால் தமது வில் தாங்கலாக நின்று கொண்டார்கள். மேலும் அவனை தொடர்ந்து முறைத்து பார்த்தார்கள். அபு ஜஹல் அவர்களின் முகத்திலிருந்து கோபத்தை உணர்ந்தான். அப்போது அவன் கேட்டான், அபு அம்மாராவே, இது ஹஜரத் ஹம்சா ரலிலான் அவர்களின் புனை பெயராக இருந்தது. அபு அம்மாராவே, என்ன விஷயம்? இதை கேட்டவுடனேயே ஹஜரத் ஹம்சா ரலிலான் அவர்கள் வேகமாக தமது வில்லை அவனது கன்னத்தில் அடித்தார்கள். அது வெட்டுப்பட்டு அதிலிருந்து ரத்தம் வழிந்தோட ஆரம்பித்து விட்டது. அவர்களின் கோபத்தின் மேல் கொண்ட அச்சத்தின் காரணமாக குரேஷியர்கள் விரைவாக சண்டையை முடித்து வைத்து விட்டார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், இவ்வாறு நிகழ்ந்தது என்று ஹஜரத் உமர் ரலிலான் அவர்கள் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தார்கள். நான் அதை பார்க்கவில்லை. ஹஜரத் உமர் ரலிலான் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த சம்பவம் நடந்து 3வது நாள் நான் வெளியே சென்றபோது வழியில் எனக்கு மஹ்சூம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு நபர் கிடைத்தார். நான் அவரிடம், நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களின் மார்க்கத்தை விட்டுவிட்டு முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டேன். நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் அது என்ன பெரிய விஷயம்? என்னை விட அதிகமாக யார் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறதோ அவர்களும் தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவர் கூறினார். நான் கேட்டேன், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் கேட்டேன், அது யார்? அவர் கூறினார், உங்கள் சகோதரியும் சகோதரியின் கணவரும். இதை கேட்டுவிட்டு நான் என் சகோதரி வீட்டுக்கு சென்றேன். நான் கதவு அடைக்கப்பட்டிருக்க கண்டேன். அங்கு ஏதோ வாசிக்கப்படும் மெல்லிய ஓசை எனக்கு கேட்டது. எனக்காக கதவு திறக்கப்பட்டது. நான் உள்ளே நுழைந்து விட்டேன். உங்களிடமிருந்து எனக்கு என்ன கேட்டது என்று கேட்டேன். உங்களுக்கு என்ன கேட்டிருக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த உரையாடலில் பேச்சு முத்திப்போனது. நான் மைத்துனரின் தலையை பிடித்து அவரை அடித்து அவருக்கு ரத்தம் வர வைத்து விட்டேன். எனது சகோதரி எழுந்து எனது தலையை பிடித்து, இது உனது விருப்பத்திற்கு மாற்றமாக நடந்துள்ளதுதான் என்று கூறினார். அதாவது, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றது உனது விருப்பத்திற்கு மாற்றமான செயல்தான். இவ்வாறு இருப்பினும் பிரிதோர் அறிவிப்பில் சகோதரி காயமுற்றதாகவும் கூட குறிப்பு கிடைக்கப்பெறுகிறது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் மைத்துனரின் ரத்தத்தை பார்த்தபோது, அல்லது சகோதரியின் ரத்தமாகவும் இருக்கலாம், கூறுகிறார்கள், அப்பொழுது எனக்கு வெட்கம் ஏற்பட்டது. நான் அமர்ந்து விட்டேன்.
எனக்கு இந்த நூலை காட்டுங்கள் என்று சொன்னேன். என் சகோதரி, அதை தூய மக்கள் மட்டுமே தொட முடியும். நீங்கள் உண்மையை பேசுகிறீர்கள் என்றால் சென்று குளித்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார். ஆக குளித்துவிட்டு வந்து அமர்ந்து கொண்டேன். அப்போது அவர்கள் எனக்காக அந்த சுவடிகளை வெளியே எடுத்தார்கள். அதில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர்ரஹீம் என்று இருந்தது. நான் இது மிகவும் பரிசுத்தமான தூய்மையான பெயர்களாயிற்றே என்று கூறினேன். அதற்கு பிறகு இருந்தது தாஹா மா அன்சல்னா இலைக்கல் குர்ஆன் லிதஷ்கா, அதிலிருந்து லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா வரை இருந்தது. சூரா தாஹாவின் வசனங்கள் 2 முதல் 9 வரை இருந்தன. உமர் கூறுகிறார்கள், எனது உள்ளத்தில் அந்த மறை குறித்து மாபெரும் மகத்துவம் உருவானது. நான் கூறினேன், குரேஷியர்கள் இதை விட்டு ஓடுகிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்று நான் கேட்டேன். அவர்கள் தாரே அர்க்கம் என்னும் இடத்தில் இருக்கிறார்கள் என்று என் சகோதரி கூறினார். நான் அங்கு சென்றடைந்தேன். கதவை தட்டிய போது அங்கிருந்த சஹாபா ஒன்று திரண்டு விட்டார்கள். உங்களுக்கு என்ன ஆனது என்று அவர்களிடம் ஹம்சா கேட்டார்கள். அவர்கள் உமர் என்றனர். ஹம்சா கூறினார்கள், உமராகவே இருந்தாலும் சரி, அவர் வெளியில் கதவருகே நிற்கிறார் என்றால் அவருக்காக கதவை திறந்து விடுங்கள். அவர் நல்ல நோக்கத்தோடு வந்திருந்தால் நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம். அவர் தவறான எண்ணத்தில் வந்திருந்தால் நாம் அவரை கொன்றுவிடுவோம். இந்த பேச்சுக்களை ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செவியேற்று விட்டார்கள். அன்னார் வெளியே விறகு தந்த போது ஹதரத் உமர் அலியான் அவர்கள் கலிமா ஷஹாதத் கூறிவிட்டார்கள். இதை கேட்டதும் வீட்டில் திரண்டிருந்த அனைத்து சஹாபாவும் உரத்த குரலில் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். அதை மக்காவாசிகள் கேட்டனர். நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாம் உண்மையில் இல்லையா என்று கேட்டேன். ஹசரத் உமர் அலியான் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாம் உண்மையில் நிலைத்திருக்கவில்லையா என்று கேட்டேன். அன்னார் கூறினார்கள், ஏன் இல்லை? நான் கேட்டேன், பிறகு இந்த ஒளிந்திருத்தல் இதற்காக? நாம் நமது மார்க்கத்தை ஏன் மறைத்து வைத்துள்ளோம்? இதற்கு பிறகு நாங்கள் அங்கிருந்து 2 வரிசைகளில் அணிவகுத்து புறப்பட்டோம். ஒரு வரிசையில் நான் இருந்தேன், இன்னொரு வரிசையில் ஹதரத் ஹம்சா ரலிலான் அவர்கள் இருந்தார்கள். இதுவரை என்றால் நாங்கள் மஸ்ஜித் ஹராமில் நுழைந்தோம். அப்போது குரேஷியர்கள் என்னையும் ஹம்சாவையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு இதற்கு முன் ஒருபோதும் ஏற்பட்டிராத அளவு வருத்தமும் வேதனையும் ஏற்பட்டது. ஆக அன்று ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஃபாரூக், வித்தியாசத்தை ஏற்படுத்துபவர் என்று பெயரிட்டார்கள். ஏனென்றால் இஸ்லாத்திற்கு வலிமை கிடைத்தது. உண்மைக்கும் பொய்யுக்கும் மத்தியில் வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டது. அய்யூப் பின் மூசா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐயமின்றி அல்லாஹ் உண்மையை உமருடைய நாவிலும் உள்ளத்திலும் நிலைநாட்டிவிட்டான். மேலும் அவர் ஃபாரூக் ஆவார். ஏனென்றால் அல்லாஹ் அவர் மூலமாக உண்மைக்கும் பொய்யுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை ஏற்படுத்திவிட்டான். ஹதரத் உமர் அலிரான் அவர்கள் உயரமான மற்றும் வலிமையான உடலுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். தலையின் முன்பகுதியில் முடியிருக்கவில்லை. நிறம் சற்று செம்மையாகவும் மீசை அடர்த்தியாகவும் இருந்தது. அதன் ஓரங்களில் செந்நிறம் வெளிப்பட்டது. அன்னாரின் கன்னங்கள் மென்மையாக இருந்தன. அறிவின காலகட்டத்தில் ஹதரத் உமர் அலிலான் அவர்களுடைய செயல்கள் தொடர்பாக இவ்வாறு அறிவிப்பு கிடைக்கிறது. குதிரை சவாரி செய்வதும் குத்துச்சண்டை போடுவதும் ஹதரத் உமர் அலிலான் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான செயல்களாக இருந்தன. ஒக்காஸ் எனும் விழாவில் ஒவ்வொரு வருடமும் குத்துச்சண்டையில் பொதுவாகவே ஹதரத் உமர் அலிலான் அவர்கள்தான் வெற்றி பெற்று வந்தார்கள். இளமையில் அரபு நாட்டின் பொதுவான வழக்கத்திற்கு ஏற்ப தமது தந்தையாரின் ஒட்டகங்களை மேய்த்து வந்தார்கள். இஸ்லாத்திற்கு முன் அரபு நாட்டில் எழுதப்படிக்கும் வழக்கம் அறவே இல்லாமல் இருந்தது. ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய போதோ குரேஷிய கோத்திரத்தில் வெறும் 17 பேருக்குத்தான் எழுத தெரியும். ஹசரத் உமர் அலிரான் அவர்கள் அப்பொழுது அந்த காலத்தில் எழுதப்படிக்க கற்றுக்கொண்டு விட்டிருந்தார்கள். ஹசரத் உமர் அலிரான் அவர்கள் குரேஷியர்களின் கண்ணியத்திற்குரிய மக்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு குரேஷியர்கள் தரப்பிலிருந்து தூது செல்லும் பொறுப்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. குரேஷியர்கள் தமக்கு இடையிலோ அல்லது அவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் இடையிலோ போர் நடக்கும் போது அவர்கள் ஹசரத் உமர் அலிரான் அவர்களை தூதராக அனுப்பி வந்தார்கள். அபிசீனியாவை நோக்கி சில முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்த போது அந்த நேரத்தில் ஹசரத் உமர் அலிரான் அவர்களுக்கு பரிச்சயமானவர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்வதை ஹசரத் உமர் அலிரான் அவர்கள் பார்த்தபோது ஹசரத் உமர் அலிரான் அவர்களின் எதிர் நடவடிக்கை எப்படி இருந்தது? அன்னார் தற்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்காத பொழுதும் கடுமையான இயல்புடையவர்களாக இருந்த பொழுதும் அவர்களின் எதிர் நடவடிக்கை மிகவும் உருக்கமானதாக இருந்தது. இது தொடர்பாக ஹசரத் உம்மு அப்துல்லா பின் அபி ஹஸ்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹின் மீதானையாக, நாங்கள் அபிசீனியா நாட்டை நோக்கி புறப்படலான போது எனது கணவர் ஆமிர் பின் ரபியா தமது ஏதோ ஒரு வேலையாக சென்றிருந்தார்கள். ஆக அந்த நேரத்தில் ஹசரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். என்னிடம் வந்து நின்றார்கள்.
அவர்கள் அப்பொழுது வரை தமது இணை வைத்தலிலேயே நிலை பெற்றிருந்தார்கள். எங்களுக்கு அவர்கள் தரப்பிலிருந்து வகை வகையான துன்புறுத்தல்களையும் இன்னல்களையும் சகித்துக் கொள்ள வேண்டி இருந்து வந்தது. அந்த பெண்மணி கூறுகிறார்கள், அவர்கள் என்னிடம் உம்மு அப்துல்லாவே, எங்கோ பயணமாகும் எண்ணம் தெரிகிறதே என்று கூறினார்கள். அந்த பெண்மணி கூறுகிறார்கள், நான் கூறினேன், ஆம், கண்டிப்பாக நாங்கள் அல்லாஹ்வின் பூமியில் புறப்படுகிறோம், செல்கிறோம், எங்கேயோ எங்கு செல்லலாம் என்று தேடுவோம். அல்லாஹ்வின் பூமி மிகவும் விசாலமானது. நீங்களோ எங்களுக்கு அதிகம் தொல்லை கொடுத்துள்ளீர்கள், எங்கள் மீது அதிகம் அநீதி இழுத்துள்ளீர்கள். எதுவரை என்றால் இப்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு ஈடேற்றத்திற்கான வழியை உருவாக்கிவிட்டான். உம்மு அப்துல்லா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் உங்களோடு இருப்பானாக என்று அன்னார் கூறினார்கள். உம்மு அப்துல்லா அறிவிக்கிறார்கள், எத்தகைய உருக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நான் அப்பொழுது பார்த்தேனோ அது போன்று முன்னர் ஒருபோதும் பார்த்ததில்லை. அதற்கு பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள். நாங்கள் புறப்பட்டது அவர்களை வேதனையடை செய்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். உம்மு அப்துல்லா அறிவிக்கிறார்கள், ஆமிர் பின் ரபியா தமது வேலையை முடித்துவிட்டு திரும்பிய போது நான் அவர்களிடம், அப்துல்லாவே, இப்பொழுது நீங்கள் உமர் நிலையை பார்த்திருக்க வேண்டுமே, நமக்காக அவருடைய உருக்கத்தையும் வேதனையையும் பார்த்திருக்க வேண்டுமே என்று கூறினேன். ஆமிர் பின் ரபியா கேட்டார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இந்த விஷயத்தால் நீங்கள் தாக்கமடைந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்களா? பெண்மணி கூறுகிறார்கள், நான் ஆமாம் என்று கூறினேன். இதை கேட்ட அவர், அதாவது ஆமிர் பின் ரபியா கூறினார், அவர் ஒருபோதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹத்தாபுடைய கழுதை, அதாவது உமர் அவர்களுடைய தந்தையின் கழுதை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளுமே ஒழிய நீங்கள் பார்த்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உம்மு அப்துல்லா கூறுகிறார்கள், இஸ்லாம் தொடர்பாக ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் கொண்டுள்ள கடுமையையும் வன்மையையும் பார்த்து அதனால் நிராசையடைந்து ஆமிர் பின் அப்துல்லா இந்த விஷயத்தை கூறினார்கள். ஒருவர் இவ்வளவு கடுமையான எதிரியாக இருக்கும்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது எப்படி சாத்தியமாக முடியும்? இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு ஹசரத் முஸ்லிமோத் அலிலான் அவர்களும் தமது பாணியில் கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஹசரத் உமர் அலிலான் அவர்களுக்கு இஸ்லாத்தோடு கடுமையான பகைமை இருந்தது. ஆனால் அவர்களிடம் ஆன்மீக திறமையும் இருந்தது. அதாவது கடுமையாக கோபப்படும் நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அன்னாரின் சஹாபாக்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்திய நிலையிலும் அவர்களிடம் உருக்கம் எனும் உணர்வு இருந்தது. ஆக அபிசீனியாவை நோக்கி முதல் ஹிஜ்ரத் நிகழ்ந்த போது இணை வைப்பவர்கள் தங்களை தடுத்துவிடக்கூடாது, தங்களுக்கு துன்பம் ஏதும் இழைத்துவிடக்கூடாது என்பதற்காக முஸ்லிம்கள் ஃபஜர் தொழுகைக்கு முன்னர் மக்காவிலிருந்து புறப்பட ஆயத்தம் மேற்கொண்டார்கள். மக்காவில் திருட்டு எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இரவு வேளையில் சில தலைவர்கள் நகரவலம் வரும் வழக்கம் இருந்து வந்தது. அவர்கள் தெருக்களில் ஆய்வு செய்து வருவார்கள். இந்த வழக்கத்திற்கு ஏற்பவே ஹசரத் உமர் அலிலான் அவர்களும் இரவில் நகரவலம் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு இடத்தில் வீட்டின் அனைத்து பொருட்களும் மூட்டை கட்டப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். அன்னார் முன்னால் சென்றார்கள். ஒரு சஹாபியா பொருட்களுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபியாவின் கணவரோடு ஹசரத் உமர் அலிலான் அவர்களுக்கு பழக்கம் இருந்திருக்கும். எனவே அன்னார் அந்த சஹாபியாவை பார்த்து, பெண்மணி, இது என்ன விஷயம்? நீங்கள் ஏதோ நீண்ட பயணத்தில் செல்வது போன்று எனக்கு தெரிகிறதே என்று கூறினார்கள். அந்த சஹாபியாவின் கணவர் அங்கு இல்லை. அவர் அங்கு இருந்திருந்தால் மக்காவின் இணைவேப்பாளர்களின் எதிர்ப்பு மற்றும் பகைமையின் காரணமாக ஹசரத் உமர் அலிலான் அவர்களின் இந்த விஷயத்தை கேட்டு ஒருவேளை அவர் ஏதாவது சாக்குப்போக்கு கூறியிருக்கலாம், செல்கிறோம், செல்லவில்லை, அல்லது சிறிய பயணம்தான், அல்லது எங்கு செல்கிறோம், அருகே ஏதாவது இடத்திற்குத்தான் போன்று ஏதாவது கூறியிருக்கலாம். ஆனால் ஹசரத் முஸ்லிமோத் அலிலான் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் பெண்ணுக்கு இந்த உணர்வு இருக்கவில்லை, அந்த பெண்ணுக்கு இந்த சிந்தனை வரவில்லை, அல்லது இருந்தது என்றாலும் அவர் உண்மையோடு செயல்பட்டார். அந்த சஹாபியா, உமரே, நாங்களோ மக்காவை விட்டு செல்கிறோம் என்று கூறினார். அன்னார், நீங்கள் மக்காவை விட்டு செல்கிறீர்களா என்று கேட்டார்கள். அந்த சஹாபியா, ஆமாம், நாங்கள் மக்காவை விட்டு செல்கிறோம் என்று கூறினார். ஹஜ்ரத் உமர் அலிலான் அவர்கள், நீங்கள் ஏன் மக்காவை விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உமர், நாங்கள் ஏன் மக்காவை விட்டு செல்கிறோம் என்றால் உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் நாங்கள் இங்கே இருப்பது பிடிக்கவில்லை, மேலும் ஒரே இறைவனை வணங்குவதற்கு இங்கு எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, எனவேதான் நாங்கள் தாய்நாட்டை விட்டுவிட்டு வேறு ஒரு நாட்டுக்கு செல்கிறோம் என்று சஹாபியா பதிலளித்தார்கள். ஹதரத் உமர்லான் அவர்கள் இஸ்லாத்திற்கு கடுமையான எதிரியாக இருந்த பொழுதிலும் அவர்கள் சுயமே முஸ்லிம்களை அடிப்பதற்கு ஆயத்தமாக இருந்த பொழுதிலும் இரவின் இருளில் அந்த சஹாபியாவிடமிருந்து இந்த பதிலை கேட்டு, அதாவது உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் நாங்கள் இங்கே இருப்பது பிடிக்கவில்லை, மேலும் நீங்கள் எங்களை சுதந்திரமான முறையில் ஓர் இறைவனை வணங்க விடுவதில்லை, எனவே நாங்கள் தாய்நாட்டை விட்டு செல்கிறோம் என்ற இந்த விஷயத்தை கேட்டு ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் தமது முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார்கள். மேலும் அந்த சஹாபியாவின் பெயரை எடுத்து, நல்லது, செல்லுங்கள், இறைவன் உங்களுக்கு பாதுகாவலனாக இருப்பானாக என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அலிலான் அவர்களுக்கு எத்தகைய உருக்கமான உணர்வு ஏற்பட்டதென்றால், அன்னார், நான் வேறு பக்கம் முகம் திருப்பவில்லை என்றால் எனக்கு அழுகை வந்துவிடும் என்று எண்ணியதாக தெரிகிறது.
இதற்குள் அந்த சஹாபியாவின் கணவரும் வந்துவிட்டார். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு கடுமையான எதிரி என்பதை அவர் புரிந்து வைத்திருந்தார். அவர் அன்னார் அங்கு நின்றிருக்க கண்டபோது இவர் நமது பயணத்தில் தடை ஏதும் ஏற்படுத்திவிடப் போகிறார் என்று நினைத்தார். அவர் தமது மனைவியிடம் இவர் இங்கே எங்கிருந்து வந்தார் என்று கேட்டார். அந்த பெண்மணி, அவர் இவ்வாறு வந்தார், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார் என்று கூறினார். அந்த நபர், இவர் தீங்கு ஏதும் இழைத்துவிடப் போகிறார் என்று கூறினார். அப்பொழுது அன்னார் செல்ல ஆரம்பித்திருப்பார்கள், அங்கு நிற்கும் போது பார்த்திருப்பார். அதற்கு பிறகு அவர் வருவதற்கு முன்னரே அல்லது அருகில் வருவதற்கு முன்னரே ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு விட்டிருந்தார்கள். எவ்வாறாயினும் அல்லது அவரை சந்தித்த பிறகு புறப்பட்டார்கள். எப்படி இருந்தாலும் அந்த நபர் ஏதாவது தீங்கிழைத்துவிடப் போகிறார் என்று கூறினார். அந்த சஹாபியா கூறினார், எனது சச்சாவின் மகனே, அரபு நாட்டு பெண்கள் பொதுவாக தமது கணவன்மார்களை சச்சாவின் மகன் என்று அழைத்து வந்தார்கள். நீங்களோ அவர் ஏதும் தீங்கிழைத்துவிடப் போகிறார் என்று கூறுகிறீர்கள். எனக்கோ என்றாவது ஒரு நாள் அவர் முஸ்லீமாகி விடுவார் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் உமரே, நீங்களும் உங்கள் சகோதரர்களும் எங்களை சுதந்திரமான முறையில் ஒரே இறைவனை வணங்க விடுவதில்லை. எனவேதான் நாங்கள் மக்காவை விட்டு செல்கிறோம் என்று நான் கூறிய போது அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு, சரி, நல்லது, இறைவன் உங்கள் பாதுகாவலனாக இருப்பானாக என்று கூறினார். அவருடைய குரலில் நடுக்கம் இருந்தது. அவருடைய கண்களில் கண்ணீர் ததும்பியது என்று நான் நினைக்கிறேன். எனவே நிச்சயமாக ஒரு நாள் அவர் முஸ்லீமாகிவிடுவார் என்று தெரிகிறது. ஹதரத் உமர் அலிலான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாக்களும் செய்தார்கள். இது தொடர்பாக அறிவிப்பில் வருகிறது. ஹதரத் இப்னு உமர் அலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம அஸில் இஸ்லாம பி அஹப்பி ஹாசைனி ரஜுலைனி இலைக பி அபி ஜஹலின் அவ் பி உமர் பின் ஹத்தாப். அல்லாஹ்வே, அபு ஜஹல் மற்றும் உமர் பின் ஹத்தாப் ஆகிய இந்த இரண்டு நபர்களில் உனக்கு அதிகமாக பிரியமானவர் மூலம் இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை வழங்குவாயாக. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இவர்கள் இருவரில் அல்லாஹுக்கு அதிகம் பிடித்தமானவர்களாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம அய்யிதி தீன பி உமர் பின் ஹத்தாப். அல்லாஹ்வே, உமர் பின் ஹத்தாப் மூலமாக இஸ்லாத்திற்கு ஆதரவளிப்பாயாக. ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம அஸில் இஸ்லாம பி உமர் பின் ஹத்தாப் ஹாஸ். அல்லாஹ்வே, குறிப்பாக உமர் பின் ஹத்தாப் மூலமாக இஸ்லாத்திற்கு ஆதரவளிப்பாயாக. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நாள் முன்பு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹும்ம அய்யிதில் இஸ்லாம பி அஹப்பி ரஜுலைனி இலைக்க உமர் பின் ஹத்தாப் அவ் அமர் பின் ஹிஷாம். அல்லாஹ்வே, இந்த இரண்டு நபர்களில் யார் உனக்கு அதிகம் பிரியமானவரோ அவர் மூலமாக இஸ்லாத்திற்கு ஆதரவளிப்பாயாக. உமர் பின் ஹத்தாப் அவ் அமர் பின் ஹிஷாம், அதாவது உமர் பின் ஹத்தாப் மூலமாக அல்லது அமர் பின் ஹிஷாம் மூலமாக. ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது ஹசரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் இறங்கினார்கள். அவர்கள் கூறினார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் இஸ்லாத்தை ஏற்றதனால் வானத்தில் இருப்பவர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள். இது தபக்காத்துல் குபராவின் அறிவிப்பாகும். ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக மேற்கொண்டு இவ்வாறு உள்ளது. ஹசரத் உமர் பின் ஹத்தாப் ரலிலான் அவர்கள் நுபுவத்தின் ஆறாம் ஆண்டில் ஜுல்ஹஜ்ஜா மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு காரணமாக அமைந்த பல நிகழ்வுகளும் அறிவிப்புகளும் ஹதீஸ் மற்றும் வாழ்க்கை வரலாறு நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தொடர்பாக ஹதீஸ் மற்றும் வாழ்க்கை வரலாறு நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக ஓர் அறிவிப்பு இதுவாகும். இந்த அறிவிப்பு சீரத்துல் ஹலபியாவில் உள்ளது. ஒருமுறை அபு ஜஹல் மக்களிடம் கூறினான், குரேஷிய கூட்டமே, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய கடவுள்களை தவறாக கூறுகின்றார், உங்களை அறிவற்றவர்களாக உரைக்கிறார், மேலும் நீங்கள் வணங்குபவை தொடர்பாக அவை நரகின் விறகுகளாகின்றன என்று கூறுகிறார். எனவே நான் அறிவிக்கிறேன், எவர் முகமதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்றுவிடுவாரோ அவர் என் தரப்பிலிருந்து 100 செந்நிற மற்றும் கரிம நிற ஒட்டகங்கள், 1000 உக்கியா வெள்ளி ஆகியவற்றை பரிசாக பெற தகுதியுடையவராவார். ஓர் உக்கியா 40 திரகமாக இருந்தது, அதாவது ஏறத்தாழ 126 கிராம். சிலரின் பார்வையில் இதைவிட அதிகம் அளவு இருந்தது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் ஒரு மிகப்பெரிய தொகையை அவன் பரிசாக அறிவித்திருந்தான். ஒரு உக்கியா 126 கிராம் வருகிறது. ஆக இது மிகப்பெரிய தொகையாகிறது. அது பரிசாக நிர்ணயிக்கப்பட்டது. இரண்டாவது அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. எவர் முகமது சல்லா அலிசல்லம் அவர்களை கொலை செய்வாரோ அவருக்கு இத்தனை ஊக்கியா தங்கம், இத்தனை ஊக்கியா வெள்ளி, இவ்வளவு கஸ்தூரி, இத்தனை விலை உயர்ந்த ஆடைகள், இவை மட்டுமின்றி மற்ற பல பொருள்களையும் கொடுப்பதாக அறிவித்தான். இதை கேட்டு ஹசரத் உமர் லிலான் அவர்கள் கூறினார்கள், நான் இந்த பரிசை பெற தகுதியுடையவனாவேன். மக்கள் கூறினார்கள், சந்தேகத்திற்கிடமின்றி இந்த பரிசு உன்னுடையதாகும் உமர்,
இதற்கு பிறகு ஹசரத் உமர் அலிலான் அவர்களிடம் இது தொடர்பாக அவர்களிடம் இது தொடர்பாக முறையாக உடன்படிக்கை செய்தார்கள். ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் கூறுகிறார்கள், இதற்கு பிறகு நான் உருவிய வாளை எனது தோளில் தொங்க விட்டுக் கொண்டு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி புறப்பட்டேன். வழியில் ஒரு இடத்தை கடந்தேன். அங்கு ஒரு கன்று அறுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. நான் அந்த கன்றின் வயிற்றில் இருந்து இவ்வாறு ஓசை வர கேட்டேன், லரிஹ் குடும்பத்தைச் சேர்ந்தவரே, லரிஹ் அறுக்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த கன்றின் பெயராகும். அழைக்கக்கூடிய ஒருவர் அழைக்கிறார். அவர் தெளிவான சொற்களில் கூறுகிறார், அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்று சாட்சி பகர்வதன் பால் அவர் அழைக்கின்றார் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் இதில் என்னை குறித்தே கூறப்பட்டுள்ளது என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன். சீரத்துல் ஹலபியாவின் இந்த அறிவிப்பு சஹிஹானது என்றால் ஏதோ ஆன்மீக காட்சியாக தெரிகிறது. அதை அன்னார் அப்பொழுது கண்டார்கள், அல்லது எங்கிருந்தோ ஓசை வந்தது. ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக மூன்றாவது அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நான் பைத்துல்லாவை வலம் வரும் எண்ணத்தில் வந்தேன். அப்பொழுது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு தொழுது கொண்டிருந்தார்கள். அன்னார் தொழும் பொழுது சிரியா நாட்டை நோக்கி முகம் திருப்பிக் கொள்வார்கள், அதாவது பைத்துல் முகத்தஸின் கல்லை நோக்கி. எப்படி நிற்பார்கள் என்றால், அன்னார் காபாவை தமக்கும் சிரியாவுக்கும், அதாவது பைத்துல் முகத்தஸுக்கும் நடுவில் வருமாறு கொள்வார்கள். இவ்வாறு அன்னாரின் தொழுகை இடம் அஸ்வத் கல்லுக்கும் யமனிய மூலைக்கும் நடுவில் இருந்து வந்தது. யமனிய மூலை என்பது காபாவின் தென்மேற்கு மூலையை குறிக்கும். அது யமன் நாட்டை நோக்கியுள்ளது. ஏனென்றால் இவ்வாறு அல்லாமல் பைத்துல் முகத்தஸ் முன்பக்கம் வராது. ஆக ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபோது இன்று இரவு நானும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறை ஓதுவதை கேட்பேன், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று செவியேற்பேன் என நினைத்தேன். பிறகு நான் யோசித்தேன், நான் கேட்பதற்கு அவர்கள் அருகில் சென்றால் அவர்களை எச்சரிக்கையாக ஆக்கிவிட்டதாக ஆகிவிடும். எனவே நான் அஸ்வத்கல் பக்கமாக வந்தேன். காபா ஆலயத்தின் திரைக்கு பின்னால் சென்று மெதுமெதுவாக நடக்க ஆரம்பித்தேன். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே தொழுகையில் மூழ்கியிருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ரஹ்மானை ஓதினார்கள். எதுவரை என்றால், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியாக முன்னால் வந்துவிட்டேன். எந்த பக்கம் அன்னார் முகம் திருப்பி இருந்தார்களோ அந்த பக்கம் வந்துவிட்டேன். எனக்கும் அன்னாருக்கும் இடையில் காபாவின் திரையை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. நான் திருக்குர்ஆனை செவியேற்ற போது அதன் காரணமாக எனது உள்ளம் உருகிவிட்டது. நான் அழ ஆரம்பித்தேன். எனக்குள் இஸ்லாம் நுழைந்துவிட்டது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தொழுகையை நிறைவு செய்யும் வரை நான் அதே போன்று என்னிடத்தில் நின்று கொண்டிருந்தேன். பிறகு அன்னார் திரும்பிச் சென்றார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு பின்னால் செல்ல ஆரம்பித்தேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது காலடி ஓசையை கேட்டு என்னை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அன்னாருக்கு ஏதாவது துன்பம் தருவதற்காக அன்னாரை பின்தொடர்வதாக நினைத்துவிட்டார்கள். அன்னார் என்னை அதட்டினார்கள். ஹத்தாவின் மகனே, நீ இவ்வளவு இரவு போன பிறகு எந்த நோக்கத்தில் வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். நான் அல்லாஹின் மீதும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹின் தரப்பில் இருந்து வந்திருப்பதன் மீதும் நம்பிக்கை கொள்வதற்காக வந்துள்ளேன் என்று கூறினேன். நான்காவது அறிவிப்பு இவ்வாறு கிடைக்கப்பெறுகிறது. ஓர் இரவு எனது சகோதரிக்கு, ஹஜ்ரத் உமர் அலிலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் இரவு எனது சகோதரிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அப்போது நான் வீட்டில் இருந்து புறப்பட்டேன். துவா செய்வதற்காக காபாவின் திரைகளோடு ஒன்றி போனேன். அப்பொழுது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். அல்லாஹ் நாடிய அளவு அஸ்வத் கல்லுக்கு அருகில் தொழுதார்கள். பிறகு புறப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது நான் அதற்கு முன்பு எப்பொழுதும் கேட்டிராத மறையை ஓத கேட்டேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்ட போது நான் அன்னாருக்கு பின்னாலேயே செல்ல ஆரம்பித்தேன். அன்னார் யார் என்று கேட்டார்கள். நான் உமர் ஆவேன் என்று பதிலளித்தேன். அன்னார் கூறினார்கள், உமரே, நீ என்னை இரவிலும் விடுவதில்லை, பகலிலும் விடுவதில்லை. இதை கேட்டு நான், அன்னார் எனக்கு எதிராக பத்துவா செய்துவிடப் போகிறார்கள் என்று அஞ்சினேன். ஆக நான் உடனடியாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று கூறினேன். அதாவது அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை, மேலும் நிச்சயமாக தாங்கள் அல்லாஹின் தூதராவீர்கள் என்று நான் சாட்சி பகர்கிறேன். அப்பொழுது அன்னார், உமரே, நீ உனது இஸ்லாத்தை மறைத்து வைக்க விரும்புகிறாயா என்று கேட்டார்கள். நான் கூறினேன், இல்லை, தங்களை உண்மையான மார்க்கம் வழங்கி அனுப்பிய அவன் மீது ஆணையாக நான் எனது இணை வைத்தலை பகிரங்கமாக பறைசாற்றியது போன்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையும் பகிரங்கமாக அறிவிப்பேன் என்று கூறினேன். இதை கேட்ட ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹை புகழ்ந்தார்கள். மேலும், உமரே, அல்லாஹ் உன்னை நேர்வழியில் நிலைத்திருக்க செய்வானாக
என்று கூறினார்கள். இதற்கு பிறகு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது நெஞ்சில் கையை வைத்து எனக்கு உறுதியான பாதத்திற்காக துவா செய்தார்கள். இதற்கு பிறகு நான் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சென்று விட்டேன். அன்னார் தமது வீட்டிற்கு சென்று விட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக ஐந்தாவது மற்றும் பிரசித்தி பெற்ற அறிவிப்பு உள்ளது. அதன் ஓரளவு விளக்கம் சுருக்கமாக முன்னரும் எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. அது இவ்வாறு வருகிறது. ஹஜரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் ஹஜரத் உமர் லிலான் அவர்கள் வாளை ஏந்தியவாறு புறப்பட்டார்கள். வழியில் ஜுஹ்ரா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு நபர் காண கிடைத்தார். அவர் அன்னாரிடம், உமர் எங்கே செல்லும் நோக்கம் என்று கேட்டார். ஹஜரத் உமர் லிலான் அவர்கள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய போகிறேன் என்று பதிலளித்தார்கள். நவ்சுபில்லா. அந்த நபர், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட்டு உங்களால் ஹாஷிம் கோத்திரத்தினர் மற்றும் ஜுஹ்ரா கோத்திரத்தினர் இடமிருந்து பாதுகாப்பாக இருந்துவிட முடியுமா என்று கேட்டார். ஹசரத் உமர் அலியான் அவர்கள் கூறினார்கள், நீயும் மார்க்கத்தை விட்டு திரும்பிவிட்டாய் என்று நினைக்கின்றேன். நீ இருந்த உனது மார்க்கத்தை விட்டு அகன்று விட்டாய் என்று அவரிடம் கூறினார்கள். அந்த மனிதர் கூறினார், உமரே, நான் உமக்கு இதைவிட ஆச்சரியமான விஷயத்தை சொல்லட்டுமா? நான் மார்க்கத்தை விட்டு அகன்று விட்டதாக நீ கூறுகிறாய். இதைவிட பெரிய விஷயத்தை கூறுகிறேன். உனது சகோதரியின் கணவர் இருவரும் மார்க்கத்தை விட்டு அகன்று விட்டார்கள். நீ இருக்கும் அந்த மார்க்கத்தை விட்டு சென்று விட்டார்கள். இதை கேட்டவுடன் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவ்விருவரையும் பழித்துரைத்தவாறு அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். இருவரிடமும் முஹாஜர்களில் ஒரு சஹாபியான ஹஜரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். ஹஜரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களின் நட்குறிப்பிலும் நான் முன்னரும் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்துள்ளேன். அவர்கள் ஹசரத் உமர் அலிலான் அவர்களின் குரலை கேட்டதும் வீட்டிற்குள் ஒளிந்து கொண்டார்கள். ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்த போது, நீங்கள் என்ன படித்துக் கொண்டிருந்தீர்கள்? உங்கள் தரப்பிலிருந்து நான் கேட்ட அந்த ஓசை என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சூரா தாஹா ஓதிக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் எங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அலிலான் அவர்கள், நீங்கள் இருவரும் உங்கள் மார்க்கத்தை விட்டு அகன்றுவிட்டதாக நான் கேள்விப்பட்டேனே என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அலிலான் அவர்களின் மைத்துனர் கூறினார், உமரே, உங்கள் மார்க்கத்தை தவிர வேறு ஏதாவது மார்க்கத்தில் உண்மை இருக்கிறதா என்று நீங்கள் எப்போதாவது ஆழ்ந்து சிந்தித்ததுண்டா? உண்மையை தேட வேண்டும். ஒருவேளை மற்ற மார்க்கத்தில் உண்மை இருக்கலாம் என்று நீங்கள் ஒருபோதும் ஆழ்ந்து சிந்திக்கவே இல்லை. உண்மையை தேட வேண்டும். ஒருவேளை மற்ற மார்க்கத்தில் உண்மை இருக்கலாம் என்று நீங்கள் ஒருபோதும் ஆழ்ந்து சிந்திக்கவே இல்லை. இதை கேட்டு ஹஜரத் உமர் அலிலான் அவர்கள் தமது மைத்துனரை பிடித்து சரமாரியாக அடித்தார்கள். அன்னாரின் சகோதரி தமது கணவரை காப்பாற்றுவதற்காக வந்தார்கள். அப்போது அவர்கள் மீதும் ஹஜரத் உமர் அலிலான் அவர்கள் கை ஓங்கிவிட்டார்கள். இதனால் அன்னாரின் சகோதரியின் முகத்திலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அன்னாரின் சகோதரி கோபத்தில் கூறினார்கள், உமர், உண்மை உங்கள் மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கத்தில் இருந்தால் அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை என்று நீர் சாட்சி பகர வேண்டும். மேலும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்று என்னிடம் நீ சாட்சி பகர வேண்டும். ஹஜரத் உமர் அலிலான் அவர்கள் சோர்வடைந்து விட்ட போது, உங்களிடம் இருக்கும் நூலை என்னிடம் தாருங்கள், நான் அதை வாசிக்கட்டும் என்று கூறினார்கள். ஹஜரத் உமர் அலிலான் அவர்கள் எழுதப்படிக்க தெரிந்திருந்தார்கள். அன்னாரின் சகோதரி கூறினார், நீங்கள் அசுத்தமாக இருக்கிறீர்கள், யாரும் அதை அசுத்த நிலையில் தொடக்கூடாது, ஆக எழுந்து சென்று குளித்துவிட்டு அல்லது ஒலு செய்து விட்டு வாருங்கள் என்றார். ஹஜரத் உமர் அலிலான் அவர்கள் எழுந்து சென்று உலு செய்தார்கள். பிறகு மறை எடுத்து ஓத ஆரம்பித்தார்கள். அது சூரா தாஹாவாக இருந்தது. அவர்கள் இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வகிமிஸ் ஸலாத்தில் ஜிக்ரி என்ற வசனத்தை ஓதினார்கள். இந்த வசனத்தின் பொருள், நிச்சயமாக நானே அல்லாஹ், என்னையன்றி வேறெவனும் வணக்கத்திற்குரியவன் இல்லை, எனவே நீர் என்னையே வணங்கி என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக. இந்த வசனத்தை ஓதிய பிறகு ஹஜரத் உமர் அலிலான் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடத்தை கூறுங்கள். இந்த விஷயத்தை கேட்டு ஹஜரத் ஹப்பாப் அலிலான் அவர்களும் வீட்டிலிருந்து வெளிப்பட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், உமரே, உமக்கு நற்செய்தி. ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை இரவு செய்த துவா உம்முடைய ஹக்கில் நிறைவேற வேண்டும் என்பது என் ஆசை. அன்னார் கூறினார்கள், அல்லாஹும்ம அஇஸ்ஸில் இஸ்லாம. அன்னார் கூறினார்கள், அல்லாஹும்ம அஇஸ்ஸில் இஸ்லாம பி உமர் பின் ஹத்தாப் ஓ பி அமர் பின் ஹிஷாம். அல்லாஹ்வே, உமர் பின் ஹத்தாப் அல்லது அமர் பின் ஹிஷாம் மூலமாக இஸ்லாத்திற்கு கண்ணியம் அளிப்பாயாக. அந்த நேரம் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கு அருகில் இருந்த அந்த வீட்டில் இருந்தார்கள். ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். எதுவரை என்றால் அந்த வீட்டில் நுழைந்து விட்டார்கள். அப்போது வீட்டின் கதவருகே ஹசரத் ஹம்சா ரலிலான் அவர்களும் ஹசரத் தல்ஹா ரலிலான் அவர்களும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏனைய நபித்தோழர்களும் இருந்தார்கள். ஹசரத் ஹம்சா ரலிலான் அவர்கள் மக்கள் உமரை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பதை பார்த்தபோது கூறினார்கள், உமர் வந்திருக்கிறார், நல்ல எண்ணமுடையவராக அல்லாஹ் வரை கொண்டு வந்திருந்தால்
அவர் இஸ்லாத்தை ஏற்று ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவார். இதை தவிர வேறு ஏதாவது எண்ணம் இருக்கிறதென்றால் அவரை கொள்வது எங்களுக்கு சுலபமான செயலாகும். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் இருந்தார்கள். அன்னார் மீது வஹி இறங்கிக் கொண்டிருந்தது. அன்னாரும் வெளியே வருகை தந்தார்கள். உமரிடம் வந்து அவரது நெஞ்சில் கையை வைத்து, உமரே, வலீத் பின் முகைராவிற்கு இறங்கியது போன்று உம்மீதும் அல்லாஹ் இழிவையும் வேதனை அளிக்கக்கூடிய தண்டனையையும் இறக்கும் அந்த நேரம் வரை நீ திருந்த மாட்டாயா என்று கேட்டார்கள். பிறகு அன்னார் அல்லாஹ்விடம் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹ்வே, இவர் உமர் பின் ஹத்தாப் ஆவார். அல்லாஹ்வே, உமர் பின் ஹத்தாப் மூலமாக மார்க்கத்திற்கு கண்ணியத்தை வழங்குவாயாக. இதற்கு பிறகு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வின் தூதராவீர்கள் என்று நான் சாட்சி பகர்கிறேன் என கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை பரப்புவதற்காக வெளியே புறப்படுங்கள். மஅமர் மற்றும் ஜொஹரி அறிவிக்கிறார்கள், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரே அர்கமிற்கு வந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றார்கள். மேலும் தாரே அர்கமில் முஸ்லிமான 40வது அல்லது 40க்கு சற்று அதிகமான ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அன்னார் இஸ்லாத்தை ஏற்றார்கள். தாரே அர்கம் என்பது எந்த இடம் அல்லது எந்த மையம் என்றால், அது ஒரு புதிதாக முஸ்லிமான மர்க்கம் பின் அர்க்கமுடைய வீடாக இருந்தது. மக்காவிலிருந்து சற்று வெளியில் இருந்தது. அங்கு முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு வந்தனர். அது மர்க்கம் என்பதற்கும் அங்கு முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு வந்தனர். அது மார்க்கம் கற்பதற்கும் இறை வழிபாடுகள் செய்வதற்கும் ஒரு மையமாக இருந்தது. இந்த புகழின் காரணமாகவே அது தாருல் இஸ்லாம் எனும் பெயரில் பிரசித்தி பெற்றது. இது 3 ஆண்டுகள் வரை மக்காவில் மர்க்கசாக மையமாக இருந்தது. அங்கேயே அமைதியாக இபாதத் செய்து வந்தார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைகள் கூடப்பட்டது. பிறகு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அதற்கு பிறகு வெளிப்படையாக வெளியே புறப்பட ஆரம்பித்தார்கள். அறிவிப்பில் வருகிறது, இந்த மர்க்கசில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி நபராவார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதால் முஸ்லிம்களுக்கு வலிமை ஏற்பட்டது. அவர்கள் தாரே அர்க்கமிலிருந்து வெளியேறி பகிரங்கமாக தப்லீக் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இதே சம்பவம் சிறிது வேறுபாடுடன் இன்னொரு இடத்திலும் காணப்பெறுகிறது. இந்த இடத்தில் சூரா தாஹாவின் ஆரம்ப வசனங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்னொரு இடத்தில் சூரா அல் ஹதீதின் ஆரம்ப வசனங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. அவற்றை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தமது சகோதரியின் இல்லத்தில் ஓதினார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக 6வது ஓர் அறிவிப்பும் உள்ளது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு நாள் நான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடியவாறு புறப்பட்டேன். அன்னார் எனக்கு முன்பு பள்ளியை சென்றடைந்து விட்டதை நான் கண்டேன். நான் அன்னாருக்கு பின்னால் நின்று கொண்டேன். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ஹாக்காவை ஓத தொடங்கினார்கள். நான் திருக்குர்ஆனின் அமைப்பையும் வரிசை கிரமத்தையும் பார்த்து வியந்து போனேன். நான் கூறினேன், குரேஷியர்கள் கூறுவது போன்று இவரோ கவிஞர் ஆவார். ஹஜரத் உமர் கூறினார்கள், நான் இவ்வாறு யோசித்த போது அன்னார், இன்னஹு லகவுலுன் ரசூலின் கரீம் வமா ஹுவ பிகவுலி ஷாயிரின் கலீலம் மா துமினூன் என்ற வசனத்தை ஓதினார்கள். அதாவது, இது கண்ணியத்திற்குரிய தூதரின் கூற்றாகும். இது எந்த ஒரு கவிஞருடைய கூற்றும் அல்ல. குறைவான மக்களே நம்பிக்கை கொள்கின்றனர். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இவரோ குறி சொல்பவர், மாயமந்திரம் செய்பவர் என்று நான் கூறினேன். பிறகு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை ஓதினார்கள். வலா பிகௌலி காஹரின் கலீலம்மா தஸக்கருன் தன்சீல மின் ரப்பில் ஆலமீன் வலௌ தக்கவல் அலைனா பஅதுல் அகாவில் லஅஹஸ்னா மின்ஹு பில் யமீன் ஸும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன் ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன். இந்த சூராவுடைய கடைசி வரை அன்னார் திலாவத் செய்தார்கள். இதனுடைய பொருள் இவ்வாறு இருக்கிறது, இது குறி சொல்பவரின் வசனமும் அன்று, ஆனால் நீங்கள் அறவே புரிந்து கொள்வதில்லை. இது உலகங்களின் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதாகும். அவர் எந்த சொல்லையேனும் பொய்யான வெளிப்பாடாக எம் மீது சுமத்தியிருந்தால் நிச்சயமாக நாம் அவரை எம் வலக்கையால் பிடித்திருப்போம். பின்னர் நிச்சயமாக நாம் அவருடைய கழுத்து பெருநரம்பு குழாயை துண்டித்திருப்போம். உங்களுள் எவராலும் அவரை எம்முடைய தண்டனையில் இருந்து காப்பாற்ற இயலாது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அப்பொழுதிருந்து இஸ்லாம் என் உள்ளத்தில் குடிபுகுந்து விட்டது. 7வது ஓர் அறிவிப்பும் கிடைக்கப்பெறுகிறது. அது புகாரியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹஜரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்துள்ளார்கள், நான் எப்பொழுதெல்லாம் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விஷயம் தொடர்பாக இது இப்படி என்று நான் நினைக்கிறேன் என்று கூற கேட்டேனோ அது அவர்கள் கணிப்பதற்கு ஏற்பவே இருக்கும். ஒருமுறை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒரு அழகான மனிதர் அன்னாரை கடந்து சென்றார்.
ஹசரத் உமரலான் அவர்கள், எனது கணிப்பு தவறாக இருக்கலாம். ஒன்று, இந்த மனிதர் தனது அறிவீன மார்க்கத்தில் நிலை பெற்றிருக்கிறார், அல்லது இவர் அவர்களுக்கு குறி சொல்பவராக இருந்தார். அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். ஆக அவரை அன்னாரிடம் அழைத்து வரப்பட்ட போது அன்னார் அதையே அந்த மனிதரிடம் கூறினார்கள். அந்த மனிதர், ஒரு முஸ்லிம் நபர் இவ்வாறு வரவேற்கப்பட்ட இந்த நாளை போன்று எந்த நாளையும் நான் கண்டதில்லை என்று கூறினார். இந்த நபர் பிற்காலத்தில் முஸ்லீம் ஆகிவிட்டார். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் ஆணையிட்டு கூறுகிறேன், நீ கண்டிப்பாக எனக்கு சொல்ல வேண்டும். அந்த நபர் கூறினார், நான் அறிவீன காலகட்டத்தில் அவர்களுக்கு குறி சொல்பவனாக இருந்தேன். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய ஜின் உன்னிடம் கொண்டு வந்த வினோதமான விஷயம் ஏதும் உள்ளதா? குறி சொல்பவராக இருந்தார், மாயைகள் செய்து வந்தார். உன்னுடைய ஜின் ஏதாவது வினோதமான விஷயத்தை உன்னிடம் கொண்டு வந்ததா என்று கேட்டார்கள். அந்த நபர் கூறினார், ஒருமுறை நான் சந்தையில் இருக்கும்போது அதனிடம் வந்தது, நான் அதில் பதட்டத்தை உணர்ந்தேன். அந்த ஜின், நீ ஜின்களை பார்த்ததில்லையா? அவற்றின் பிரச்சனையையும் வியப்பையும், பெண் ஒட்டகங்களை மற்றும் அவற்றின் மேலிருக்கும் பொதி சுமக்கும் பைகளை அவை சென்றடைவதையும் நீ பார்க்கவில்லையா என்று கேட்டது. ஹசரத் உமர்லான் அவர்கள் கூறினார்கள், நீ உண்மையை கூறினாய். ஒருமுறை நான் அவர்களின் சிலைகளுக்கு அருகில் உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு நபர் பசுவின் கன்றை கொண்டு வந்தார். அவர் அதை அறுத்த போது குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் குரல் கொடுத்தார். நான் அதைவிட உரத்த குரலில் கத்துபவரை யாரையும் கண்டதில்லை. அவர் கூறினார், வரம்பு மீறிய எதிரியே, வெற்றி பெறக்கூடிய உன்னதமான பணி ஒன்று உள்ளது. அழகாக எடுத்து எம்பும் ஒரு நபர் உள்ளார். அவர் கூறுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை. இதை கேட்டதும் மக்கள் எழுந்தனர். நான் கூறினேன், அதற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேறெவரும் வணக்கத்திற்குரியவர் இல்லை. இதை கேட்டதும் மக்கள் எழுந்தனர். நான் கூறினேன், இதற்கு பின்னால் யார் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் நான் புறப்பட மாட்டேன் என்று நான் சொன்னேன். பிறகு மீண்டும் ஓசை கேட்டது, வரம்பு மீறி எதிரியே, வெற்றி பெறக்கூடிய உன்னதமான பணி ஒன்று உள்ளது. அழகாக எடுத்தியம்பும் ஒரு நபர் அவர் கூறுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது உன்னை தவிர, அதாவது அல்லாஹை தவிர வேறெவரும் வணக்கத்திற்குரியவர் இல்லை. இதை கேட்டு நானும் எழுந்து நின்றுவிட்டேன். அதிக நேரம் ஆகியிருக்காது, இவர்கள் நபி என்று எனக்கு கூறப்பட்டது. புகாரியின் சில பிரதிகளில் லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பதிலாக லா இலாஹ இல்லா அந்த என்றும் வருகிறது. ஆக இது புகாரின் அறிவிப்பாகும். எவ்வாறு இருப்பினும் ஹஜரத் உமர்லான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக வரலாற்று மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் பல்வேறு அறிவிப்புகள் கிடைக்கின்றன. மேலும் அவற்றில் எல்லாவற்றையும் விட பிரசித்தி பெற்றது, அதாவது அதிக நூல்களில் பதியப்பட்டுள்ளது, அது அந்த அறிவிப்பு தான். அதில் ஹசரத் உமர்லான் அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வழியில் யாரோ உங்களுடைய சகோதரியை பற்றி, உங்கள் வீட்டை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அன்னார் தமது சகோதரி மற்றும் மைத்துனர் வீட்டுக்கு சென்றார்கள். இந்த அறிவிப்பே பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பெரும்பாலான இடங்களில் இதுவே பதியப்பட்டுள்ளது. ஆக எண்ணற்ற அறிவிப்புகள் இன்னும் உள்ளன, அவற்றை நான் எடுத்துரைத்தேன். எவ்வாறு இருப்பினும் யாரெல்லாம் நான் எடுத்துரைத்த இந்த அறிவிப்புகளை சரியானதாக புரிந்துள்ளார்களோ, தத்தமது அறிவிப்புகள் மீது அவர்களில் பெரிய வரலாற்று ஆசிரியர்களும் வாழ்க்கை வரலாற்றை எழுதக்கூடியவர்களும் அதிகம் விவாதித்துள்ளார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் சகோதரி மற்றும் மைத்துனர் வீட்டு விவகார அந்த அறிவிப்பை தான் ஆனால் எவ்வாறு இருப்பினும் சகோதரி மற்றும் மைத்துனர் வீட்டு விவகார அந்த அறிவிப்பை தான் சரியானதாக ஏற்கிறோம். பிறகு அங்கிருந்து அன்னார் தாரி அர்க்கம் சென்றார்கள். ஹஜரத் உமர்லான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக மேற்கூறப்பட்ட அனைத்து அறிவிப்புகளும் தத்தமது இடத்தில் சரியாக இருக்கலாம். இவ்வாறு கூறலாம், இது சாத்தியம்தான். ஹசரத் உமர்லான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக மேற்கூறப்பட்ட அனைத்து அறிவிப்புகளும் தத்தமது இடத்தில் சரியாக இருக்கலாம். இவ்வாறு கூறலாம், இது சாத்தியமும் தான். அதிலிருந்து இந்த முடிவுக்கு வரலாம், அதாவது பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஹசரத் உமர்லான் அவர்களின் உள்ளத்தில் மாற்றங்களின் நிகழ்வுகள் ஏற்பட்டு வந்தன. சிலவேளை மனமாற்ற நிகழ்வுகள் ஏற்பட்டு வந்தன. இறுதி அடி எடுத்து வைக்கப்படவில்லை. கடைசி சம்பவம் தமது சகோதரி மற்றும் மைத்துனர் வீட்டில் திருக்குர்ஆனை கேட்கும் போது மற்றும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஹிலாபத்தின் அவையில் ஆஜராகிவிட்டார்கள் என்பதுதான். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வே நன்கறிவான். அப்பொழுது ஹசரத் உமர்லான் அவர்களுக்கு 33 வயது இருந்தது. அன்னார் தமது கோத்திரமான அத்தி கோத்திரத்தினருக்கும் தலைவராக இருந்தார்கள். குரேஷியர்களில் தூதுவர் பொறுப்பும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அப்போது அன்னார் பயில் செய்து இஸ்லாத்தை ஏற்றார்கள்.
பொதுவாகவே மிகவும் கம்பீரமானவராகவும் வீரராகவும் தைரியசாலியாகவும் இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு மிகவும் வலிமை ஏற்பட்டது. அவர்கள் தாரே அர்க்கமிலிருந்து வெளியேறி பகிரங்கமாக மஜித் ஹராமில் தொழுகையை நிறைவேற்றினார்கள். தாரே அர்க்கமில் நம்பிக்கை கொண்ட கடைசி சஹாபி ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் ஆவார்கள். மேலும் இது நபித்துவத்தின் 6வது ஆண்டின் கடைசி மாதத்தில் நடந்த நிகழ்வாகும். அப்பொழுது மக்காவில் முஸ்லிம் ஆண்களின் எண்ணிக்கை 40 இருந்தது. இது தொடர்பாக மற்ற விஷயங்களை இனிவரும் காலங்களில் எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லா. இப்பொழுது நான் சில மர்ஹூம்களை பற்றி எடுத்துரைக்கின்றேன். அவர்களுடைய ஜனாசாவை தொழ வைப்பேன். முதலாவது ஜனாசா மதிப்பிற்குரிய அஹ்மத் முகமது உஸ்மான் ஷுபூத்தி சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் யமன் நாட்டைச் சேர்ந்த முகமது உஸ்மான் ஷுபூத்தி சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். April 9, 2021 அன்று. இப்பொழுது நான் சில மர்ஹூம்களை பற்றி எடுத்துரைக்கின்றேன். அவர்களின் ஜனாசாவை தொழ வைப்பேன். முதலாவது ஜனாசா அகமது முகமது உஸ்மான் ஷுபூத்தி சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் யமன் நாட்டைச் சேர்ந்த முகமது உஸ்மான் ஷுபூத்தி சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். April 9, 2021 அன்று 87 வயதில் எகிப்தில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வைனா இலைஹி ராஜிஊன். அகமது முகமது உஸ்மான் ஷுபூத்தி சாஹிப் அவர்கள் யமன் நாட்டின் நகரமான அதனில் பிறந்தார்கள். மதிப்பிற்குரிய குலாம் அகமது சாஹிப் முபல்லிக் அவர்கள் அதன் நகரம் சென்றபோது அந்த நேரத்தில் ஷுபூத்தி சாஹிப் அவர்கள் 14 வயதில் பயத் செய்தார்கள். இதற்கு பிறகு அவர்களுக்கு அஹமதியா ஜமாத் யமனில் பல்வேறு பொறுப்புகளில் தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. ஒரு நீண்ட காலம் அஹமதியா ஜமாத் யமனுடைய சதராக அவர்கள் தொண்டாற்றி வந்தார்கள். அவர்களுடைய வஃபாத் வரை இந்த பொறுப்பில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய திருமணம் டாக்டர் முகமது அகமது அதனி சாஹிப் அவர்களுடைய மகளான மதிப்பிற்குரிய வசீமா முகமது சாஹிபா அவர்களோடு நடைபெற்றது. இவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் சஹாபியான ஹஜரத் ஹாஜி முகமது தீன் சாஹிப் தஹல்வி மற்றும் சஹாபியா ஹஜரத் ஹுசைனா பிபி சாஹிபா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரின் மகன் வழி பேத்தி ஆவார்கள். ஷுபூத்தி சாஹிப் அவர்களுடைய நிக்காவும் பிறகு ரப்பாவிலே நடைபெற்றது. ஆனால் அவர்கள் இல்லாத போது நடைபெற்றது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் பிறகு அவர்களுக்கு மர்கஸோடு தொடர்பு ஏற்பட்டது. ஷுபூத்தி சாஹிப் அவர்களுக்கு ரப்வா செல்வதற்கான நல்வாய்ப்பும் கிடைக்கப்பெற்றது. ஹஜரத் முஸ்லிமோத் ரலிலான்ஹு அவர்களை சந்திப்பதற்கான கண்ணியமும் கிடைக்கப்பெற்றது. அங்கு சான்றோர்களையும் சஹாபாவையும் சந்திக்கவும் செய்தார்கள். ஷுபூத்தி சாஹிப் அவர்கள் பிரிட்டனில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நர்சிங் மற்றும் ஹெல்த் மேனேஜ்மெண்டில் உயர்கல்வி பெற்றார்கள். லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனில் முதுகலை பட்டம் பெற்றார்கள். யமன் நாட்டின் மத்திய சுகாதார நிறுவனத்தின் டீன் பொறுப்பு உட்பட சுகாதாரத்துறையில் ஏறத்தாழ 29 ஆண்டுகள் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமின்றி இதர நாடுகளிலும் உலக சுகாதார அமைப்பில் அவர்கள் தற்காலிக ஆலோசகராக பணியாற்றினார்கள். சில காலங்களாக அவர்கள் நோயிட்டிருந்தார்கள். சில மாதங்களுக்கு முன்னால் எகிப்திற்கு அவர்கள் இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். மேலும் இங்கு UKவிற்கு வருவதற்கு முயற்சி இருந்தது. அங்கு சிகிச்சையும் நடந்து கொண்டிருந்தது. அவர்களுடைய நோய் அதிகரித்துவிட்டது. ஆக நோய் அதிகரித்ததன் காரணமாக சில நாட்கள் மருத்துவமனை இருந்துவிட்டு April 9 அன்று அவர்கள் தம்முடைய உண்மையான எஜமானருக்கு முன்னால் ஆஜராகிவிட்டார்கள். மர்ஹூம் அவர்கள் மூசியாக இருந்தார்கள். அவர்களுடைய துணைவியார் மட்டுமின்றி ஒரு மகன் முகமது ஷுபூத்தி சாஹிப் அமெரிக்காவில் மருத்துவராக இருக்கின்றார்கள் மற்றும் 3 மகள்களும் பேரப்பேத்திகளும் இருக்கின்றார்கள். மூத்த மகள் யமன் நாட்டில் இருக்கின்றார்கள். ஒரு மகள் ஜெர்மனியில் இருக்கின்றார்கள். மர்வா ஷுபூத்தி சாஹிபா இங்கு UKவில் MTA அல் அரபியாவில் தொண்டையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மர்வா ஷுபூத்தி சாஹிபா இங்கு UKவில் MTA அல் அரபியாவில் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய மகள் மர்வா ஷுபூத்தி சாஹிபா அவர்கள் கூறுகின்றார்கள், சொர்க்கம் தாயின் காலடிகளில் இருக்கிறது என்பது சரிதான். ஆனால் எங்களுடைய தந்தையிடமிருந்து தாயை போன்ற பரிவை நாங்கள் காணப்பெற்றோம். அல்லது இவ்வாறு கூறலாம், எங்களுக்கு தாய் மற்றும் தந்தையுடைய நேசத்தில் எப்பொழுதும் வித்தியாச உணர்வு ஏற்படவே இல்லை. கூறுகின்றார்கள், எங்களுடைய தந்தை இரையச்சமுடையவர்களாகவும் நற்செயல் செய்யக்கூடியவர்களாகவும் கூறுகிறார்கள். எங்களுடைய தந்தை
இரையச்சமுடையவர்களாகவும் நற்செயல் செய்யக்கூடியவர்களாகவும் உயர்வான நட்பண்புகளுக்கு சொந்தக்காரராகவும் மிகவும் பணிவுடையவர்களாகவும் தன்னடக்கமுடையவர்களாகவும் திகழ்ந்தார்கள். பொறுமை மற்றும் உண்மை மற்றும் அமானுதங்களை பெறக்கூடிய மொத்த உருவமாக இருந்தார்கள். ஏழைகளை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா மக்களோடும் இன்னும் சொல்வதென்றால் முழு மனித குலத்தோடு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த விஷயத்தை எழுதக்கூடிய பலரும் எழுதியிருக்கின்றார்கள். அந்நியர்களும் அவர்களுக்கு தெரிந்தவர்களும் இந்த விஷயங்கள் எழுதியிருக்கின்றார்கள். தம்முடைய பணிகளை மிகவும் நுணுக்கமான கண்ணோட்டத்தோடு செய்து முடிப்பார்கள். நேரத்தை பேணக்கூடியவர்கள், மேலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்கள். பெரும்பாலும் இபாதத்துகளையும் நஃபில்களையும் நிறைவேற்றுவார்கள். ஃபர்ல் தொழுகைகளை முறையாக பேணக்கூடியவர்கள். மகள் கூறுகின்றார்கள், இவர்களுக்கு, அதாவது இவர்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும், 2002 பைத்துல்லாவை ஹஜ் செய்வதற்கான நட்பாக்கியம் கிடைக்கப்பட்டது. யமன் நாட்டின் பொறுப்பு சதரான ஹாலித் அல் பசரி சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், மர்ஹூம் அவர்கள் முதிய வயதிருந்தும் கூட மிகவும் கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். நல்ல இயல்பு கொடையவர்களாகவும் எப்பொழுதும் புன்சிரிக்கக்கூடியவர்களாகவும் வள்ளலாகவும் விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஒவ்வொரு அகமதியோடும் கருணையுடைய தந்தையை போன்று நடந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது ஜமாத்திற்கு ஏதாவது தேவை ஏற்பட்டாலும் தம்முடைய ஜேபில் இருந்து செலவு செய்வார்கள். ஜமாத்திற்கு பயன்படும் பொருட்கள், உதாரணமாக பிரிண்டர், ஃபேக்ஸ் மெஷின் போன்றவற்றை தாமே வாங்குவார்கள். ஏழை இயலாதவர்களுக்கு மிகவும் கருணையோடும் பரிவோடும் அவர்கள் அனுதாபம் காட்டுவார்கள். ஒவ்வொரு ஏழை அகமதிக்கும் அவர்கள் தாராளமாக செலவு செய்வார்கள். அனாதைகளான அகமதிகள், விதவைகளான அகமதி பெண்களுக்கு அவர்கள் பாதுகாவலர்களாக இருந்தார்கள். மேலும் போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு அவர்கள் ஒவ்வொரு மாதமும் வீட்டு வாடகையை செலுத்தி வந்தார்கள். வயது முதிர்ந்த நிலையிலும் கூட 2018 அதன் நகரத்திலிருந்து சனா என்ற பகுதிக்கு 20 மணி நேரம் நீண்ட பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் மிகவும் கஷ்டமான பயணத்தை மேற்கொண்டார்கள். வயது முதிர்ந்த நிலையிலும் 2018 அதன் என்ற பகுதியிலிருந்து சனா என்ற பகுதிக்கு 20 மணி நேர நீண்ட பயணத்தை மிகவும் கஷ்டமான பயணத்தை மேற்கொண்டார்கள். அப்பொழுது சவுதியுடைய தாக்குதலின் காரணமாக வழி மிகவும் அபாயகரமானதாக இருந்தது. ஆங்காங்கே சோதனை போடப்பட்டுக் கொண்டிருந்தது. முதுமையின் காரணமாக அவர்களுக்கு நடப்பதே மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவர்கள் இந்த பயணத்தை சனாவுடைய மக்களோடு பிறநாள் தொழுவதற்காகவும் மேலும் அங்கு இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களுக்கு பெருநாள் தொகை கொடுப்பதற்காகவும் அவர்களுடைய மகிழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகவும் மேற்கொண்டார்கள். ஆக அந்த நேரத்தில் இவர்கள் அங்கு சென்றதன் காரணமாக அந்த ஜமாத் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய குரேஷி ஜக்காவுல்லா சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் ஜல்சா சாலனா அலுவலகத்தின் கணக்காளராக இருந்தார்கள். அவர்கள் ஏப்ரல் 9 அன்று 87 வயதில் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வைன்னாலி ராஜிவோன். குரேஷி சாஹிப் அவர்களுடைய குடும்பத்தில் அஹமதியத் அவர்களின் தாய் வழி பாட்டனாரும் அவர்களின் துணைவியாரின் தந்தை வழி பாட்டனாரும் ஆகிய ஹசரத் ஹுர்ஷித் அலி சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வந்தது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சியால்கோட் சென்றபோது ஹசரத் ஹுர்ஷித் அலி சாஹிப் அவர்கள் 16 வயதில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களிடம் பையத் செய்யும் நட்பாக்கியம் பெற்றார்கள். குரேஷி சாஹிப் அவர்களுடைய துணைவியார் ஒஃபாதாகிவிட்டார்கள். 5 மகள்களும் 1 மகனும் இருக்கின்றார்கள். மகன் திருக்குர்ஆனை மரணம் செய்தவராவார்கள். இங்கு UKவில் வசிக்கிறார்கள். ரப்வாவில் நம்முடைய ஊழியராக PS அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவருடைய துணைவியாராக 1 மகள் இருக்கின்றார்கள். இன்னொரு மகள் மான்செஸ்டரில் இருக்கின்றார்கள். 1 மகள் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். 1954 அவர்கள் ரயில்வேயிங் கிளர்க்காக ஜமாத்திற்கு சேவை செய்ய ஆரம்பித்தார்கள். சதர் நிகரான் போர்டாக ஹசரத் சாஹிப்சாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இருந்தபோது அவர்களுடைய நிழல் கீழ் இவர்கள் பணியாற்றினார்கள். 58 மேல் அவர்கள் சதரஞ்சமன் அஹமதியா ரவ்வாவின் ஊழியராக பணியாற்றினார்கள். அவர்களுடைய மகன் ஹாஃபிஸ் ஷம்சு ஜுஹா சாஹிப் கூறுகின்றார்கள், ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களோடு இவர்களுக்கு பணி செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஹசரத் மியா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று வந்தார்கள். அப்பொழுது ஆரம்பத்தில் முதல் நாள் வீட்டிற்கு சென்ற போது ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவர்களிடம் அமருங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது நான் கூறினேன், ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிக்கு முன்னால் சரிக்கு சமமாக அமர்வதா என்று. அப்பொழுது ஹசரத் மியா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், அல் அம்ரு ஃபௌக்கல் அதப், அதாவது
பணிவு மற்றும் மரியாதையை விட கட்டளை மேலானது. அப்பொழுது அவர்கள் உடனடியாக அமர்ந்து கொண்டார்கள். மிகவும் மரியாதை இருந்தது. கூறுகின்றார்கள், என்னுடைய தந்தை மிகவும் மௌனமான இயல்புடையவர்களாக இருந்தார்கள். ஐவாளை தொழக்கூடியவர்களாகவும் ஜமாத்தாக தொழுகை பேணக்கூடியவர்களாகவும் கூறுகிறார்கள். என்னுடைய தந்தை மௌனமான இயல்புக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். ஐவேளை தொழுகையை ஜமாத்தாக பேணக்கூடியவர்களாகவும் தஹஜுதை முறையாக பேணக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். மர்ஹூம்கள் தரப்பிலிருந்து சந்தாவை செலுத்தி வந்தார்கள். எங்களுடைய குடும்பத்தில் சான்றோர்களை தம்முடைய வீட்டில் வைத்து அவர்களுக்கு தொண்டு செய்து வந்தார்கள். சிலருடைய வஃத் எங்களுடைய வீட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது. ஹிலாபத்தோடு மிகவும் அளப்பற்ற நன்றி உணர்வும் அன்பின் தொடர்பும் இருந்தது. மேலும் அதை எங்களுடைய உள்ளத்திலும் உறுதியாக்குவதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். குழந்தை பருவத்தில் மகன் கூறுகின்றார்கள், குழந்தை பருவத்தில் என்னை தொழுகைக்காக உடன் அழைத்துச் செல்லும் பொழுது பெரும்பாலும் வழியில் எப்போதாவது காலத்தின் ஹலீஃபா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பதற்காக உங்களை அழைத்தால் நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையே கூறி வந்தார்கள். சில ஏழைகளுடைய வீட்டு செலவையும் இவர்கள் தாமே பொறுத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய மகள் அமது சலாம் சாஹிபா கூறுகின்றார்கள், எங்களுடைய தந்தை தமது சொத்தில் இருந்து ஒரு கனால் துண்டு நிலத்தை, அதாவது கால் ஏக்கரில் பாதியை, ரவ்வாவில் மஹல்லா நாசராபாத் சுல்தானில் பள்ளியை கட்டுவதற்காக சதரஞ்சமன் அஹமதியாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள். பொதுவாகவே ஒரு மாதத்தில் இரண்டு முறை திருக்குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். ஐந்து மகள்களும் ஒரு மகனும் இருந்தார்கள். எல்லா பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்தார்கள். அவர்களுக்கு நல்ல முறையில் தர்பியத் கொடுத்தார்கள். அடுத்த குறிப்பு கனடாவைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய மலிக் ஹாலிக்தாத் சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் 85 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுடைய தாய்வழி பாட்டனார் ஹசரத் ஷேக் நூருதீன் சாஹிப் ரலிலான் அவர்கள் காதியானின் வாணிபர் ஆவார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய சஹாபி ஆவார்கள். அன்னாருடைய இவர்களுடைய தந்தை வழி பாட்டனார் மதிப்பிற்குரிய மௌலாதாத் சாஹிப் அவர்களுக்கு ஹசரத் ஹலிஃபத்துல் மசி அவர் ரலிலான் அவர்களுடைய கையில் பையில் செய்து அகமதியத்தின் இணைய நிர்வாகிப்பு கிடைத்தது. ஒரு நீண்ட காலம் வரை கராச்சியில் வட்டார சதராக இவர்களுக்கு தொண்டாற்றும் நிலவாய்ப்பு கிடைத்தது. கனடாவில் நிதித்துறையில் இவர்கள் தொண்டாற்றி வந்தார்கள். தொழுகையையும் நோன்பையும் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அனுதாபம் காட்டக்கூடியவர்களாகவும் பறிவுடையவர்களாகவும் ஏழைகள் மீது தொழுகையையும் நோன்பையும் முறையாக பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அனுதாபம் காட்டக்கூடியவர்களாகவும் ஏழைகள் மீது பரிவு காட்டக்கூடியவர்களாகவும் நல்லியல்புடைய மற்றும் நன்றி உணர்வுள்ள மனிதராக இருந்தார்கள். மேலும் இந்த விஷயத்தை நானும் அவர்களிடம் அதிகமாக பார்த்திருக்கின்றேன். அசாதாரண முறையில் ஹிலாபத்தோடு அவர்களுடைய தொடர்பு வெளிப்பட்டு வந்தது. மர்ஹூம் அல்லாஹ்வுடைய அருளால் ஆரம்பகால மூசிகளில் ஒருவராக இருந்தார்கள். இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமின்றி நான்கு மகன்களும் மூன்று மகளும் இருக்கின்றார்கள். இவர்களுடைய ஒரு மகன் கனடாவின் தேசிய செயற்குழுவில் தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த குறிப்பு முகமது சலீம் சாபிர் சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் நசாரத் உமரே ஆமாவுடைய ஊழியர் ஆவார்கள். மார்ச் 27 அன்று தமது 77 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன். சலீம் சாபிர் சாஹிப் அவர்களுடைய குடும்பத்தில் அஹமதியத் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான இவர்களுடைய தந்தை காதியானுக்கு அருகிலுள்ள வஞ்சாவா என்ற பெயரையுடைய கிராமத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் 1903 தாமே காதியான் சென்று ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைகளில் பெயர் செய்தார்கள். மே 19, 1962 சதரஞ்சமன் அஹமதியாவில் இவர்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டது. இதற்கு பிறகு 1968 தீவானில் இருந்து பிரைவேட் செக்ரட்டரி அலுவலகத்திற்கு இவர்களுக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டது. ஹதரத் மூன்றாவது ஹலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்கள் தாமே இவர்களை தம்முடைய அலுவலகத்தில் பணியாற்றுவதற்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். பிறகு 1987 2006 வரை இவர்களுக்கு உமுரே ஆமாவில் கணக்காளராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இவர்களுடைய ஹிஜ்ரத் காலகட்டமும் ஏறக்குறைய 59 ஆண்டுகளாகிறது. மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். இவர்களுடைய சகோதரரின் மகனும் இவர்களுடைய மருமகனும் கூறுகின்றார்கள், தஹஜுதிற்கு அதிகமாக வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். தொழுகைகளில் பொதுவாகவும் குறிப்பாக தஹஜுதிலும் எந்த அளவு வேதனையோடு இவர்கள் துவா செய்து வந்தார்கள் என்றால் அருகில் இருக்கக்கூடிய மனிதருடைய உள்ளமும் அதனால் உருகிவிடும். புதிய சந்ததிகளுக்கு முறையாக காலதன் ஹலீஃபா அவர்களுக்கு கட்டுப்படுவதற்கான போதனையை வழங்கி வந்தார்கள். தம்முடைய அலுவலக நேரத்தை தவிர அலுவலகத்து மக்கள் தம்முடைய அலுவலக நேரத்தை தவிரவும் அலுவலகத்திற்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜமாத்துடைய எந்த மக்களுடைய
துக்கங்களையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய பிரச்சனையை தம்முடைய பிரச்சனையாக கருதக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் காலத்தின் ஹலீஃபாவுக்கு கட்டுப்படுதல் மற்றும் ஜமாத் அமைப்புக்கு கட்டுப்படுதல் என்ற விஷயத்தை முன்னிறுத்தியவாறு தீர்வு காண்பார்கள். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சலவாத் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். மௌனமாக ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எண்ணற்ற சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய நஈமா லத்தீப் சாஹிபா அவர்களுடையது. இவர்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய சாஹிப்சாதா மெஹதி லத்தீப் சாஹிப் அவர்களுடைய துணைவியார் ஆவார்கள். மார்ச் 10 அன்று இவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள். இந்நாளில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமா அவர்களுடைய கணவர் மதிப்பிற்குரிய சாஹிப்சாதா மெஹதி லத்தீப் சாஹிப் அவர்கள் ஹஜரத் சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ஷஹீத் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன்வழி பேரர் ஆவார்கள். மர்ஹூமா 1969 பெஷாவரின் பல்கலைக்கழகத்தில் தாவரவியலில் முதுகலை பட்டம் பெற்றார்கள். பிறகு பெஷாவருடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இவர்கள் தாவரவியல் துறையில் ரிசர்ச் செய்து வந்தார்கள். 1972 வரை இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். 1970 ஹதரத் 3வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்கள் திட்டத்தை அறிவித்ததற்கு ஏற்ப நுஸ்ரத் ஜஹான் திட்டத்தின் கீழ் தம்மை இவர்கள் அர்ப்பணித்தார்கள். இவர்களுடைய தம்பி சயீத் மலிக் சாஹிப் அவர்களும் இவர்களோடு நைஜீரியா புறப்பட்டார்கள். 1975 வரை அங்கு இவர்கள் தங்கினார்கள். இந்த காலகட்டத்தில் வசோகியில் இருக்கும் விமன் அரபிக் டீச்சர்ஸ் கல்லூரியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார்கள். 1975 அமெரிக்கா புறப்பட்டு விட்டார்கள். அங்கு பிறகு பாட்டனி டிபார்ட்மெண்டில் அங்கு பிறகு தாவரவியல் துறையில் அவர்கள் 1975 அமெரிக்கா புறப்பட்டு விட்டார்கள். அங்கு பிறகு தாவரவியல் துறையில் நெகார்சாக்கா என்ற பல்கலைக்கழகத்தில் அவர்கள் ஆராய்ச்சி செய்பவராக பணியாற்றினார்கள். பிறகு அங்கிருந்து மெரிலாண்ட் வந்துவிட்டார்கள். இங்கு மெரிலாண்டில் தொடர்ந்து லஜ்னாவுடைய பல்வேறு பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றி வந்தார்கள். நாயப் சதராகவும் இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுடைய நாயப் சதர் லஜ்னாவாக இவர்கள் தொண்டாற்றியிருக்கின்றார்கள். வாஷிங்டனுடைய சதர் லஜ்னாவுடைய பொறுப்பையும் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். மற்றவர்களுடைய சுகதுக்கங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்மணியாக இருந்தார்கள். மர்ஹுமா அவர்கள் மூசியாவாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் கணவர் மட்டுமின்றி 4 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருக்கின்றனர். சந்ததிகள் இல்லை. இவர்களுடைய ஒரு சகோதரர் அமெரிக்காவுடைய துணை சகோதராக இருக்கின்றார்கள். மேலும் ஒருவர் தாருல் கசாவில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த குறிப்பு கனடாவைச் சேர்ந்த சஃபியா பேகம் சாஹிபா அவர்களுடையது. இவர்கள் முகமது ஷரீப் சாஹிப் அவர்களின் துணைவியார் ஆவார்கள். இவர்கள் 80 மார்ச் 11 அன்று வஃத் ஆகிவிட்டார்கள். இந்நாளில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் பெஷாவரின் முன்னாள் முரபியான மதிப்பிற்குரிய மௌலவி சிராகுத்தீன் சாஹிப் அவர்களின் மூத்த மகள் ஆவார்கள். வாஹ்குனியத்தில் நீண்ட காலம் சதர் லஜினாவாக தொண்டாற்றினார்கள். இவர்களுடைய கணவர் 1993 ஒரு விபத்தில் வஃத் ஆகிவிட்டார்கள். கணவர் இறந்த பிறகு பிள்ளைகளுக்கு மிக சிறந்த முறையில் தர்பியத் தொடங்கினார்கள். தொழுகையையும் நோன்பையும் தஹஜுதையும் முறையாக பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். பொறுமை காக்கக்கூடிய மற்றும் நன்றி செலுத்தக்கூடிய பெண்மணியாக திகழ்ந்தார்கள். மக்களோடு நல்ல முறையில் பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். நல்லியல்புடையவர்களாகவும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் அனுதாபம் காட்டக்கூடிய பெண்மணியாக திகழ்ந்தார்கள். இவர்கள் 1/3 வசிய செய்திருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 4 மகள்களும் 1 மகனும் இருக்கின்றார்கள். இவர்களுடைய அனைத்து பிள்ளைகளும் ஏதாவது ஒரு வகையில் ஜமாத்துக்கு தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த அனைத்து மர்ஹூம்களுக்கும் பாவமன்னிப்பை வழங்குவானாக. மேலும் கருணையோடு நடந்து கொள்வானாக. இவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله
عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.